மயிலாப்பூரில் ஜலால்குடியில் ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடையை வச்சு ஒரு எக்ஸலில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லி நான் கிட்ட போய் பார்த்தேன். ஊட்டலால் நிஜமாக தெரியாமல் தான் கிட்ட போய் பார்த்தேன். அங்கே போனீங்கன்னா சிறுதானிய வகைகளில் நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. பச்சைப்பட்டாணி, சுண்டல், அவரக்காய்ன்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் வச்சுருந்தாங்க. எல்லாமே இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு நல்லா தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சுங்க. நிற்கிறது கூட நேரம் இல்லை, ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அதை சொன்ன என்ன பண்ணிட்டேன், பார்சல் மட்டும் சீக்கிரமாக தராது சொல்லிட்டு ஒரு மிக்சர் ஒன்று பார்சல் பண்ணிட்டேன். மிக்சர்னா அஞ்சு வகையான தானியங்களையும் ஒரே இதில் பண்ணி தருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு உப்பு ரெண்டு வாங்கியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அங்கேருந்து நேரம் நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா போலி ஸ்டால் என்று இந்த போலி கடைக்கு தான் வந்தோம். இங்கே நிறைய வகையான போலி வச்சுருக்காங்க. மசாலா போலி, பருப்பு போலி, தேங்காய் போலின்னு சொல்லிட்டு பெங்களூர் போலி கூட வச்சுருக்காங்க. இந்த வகையான போலியெலாம் நமக்கு வேணால் நம்ம எப்பவுமே சாப்பிட்ற தேங்காய் போலி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தேங்காய் ஸ்டஃபிங்லாம் நிறையா பண்ணி நல்லா சுட சுட அந்த போலி கொடுத்தாங்க. சுட சுட எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே ஆசமாக இருந்துச்சுங்க. தேங்காய் ஸ்டஃபிங்குமே நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி போலியில் என்ன போலி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மயிலாப்பூரில் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.